வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்புவான். இது நான் போடுற இந்த அரசியல் காலத்தில் கடைசி வீடியோன்னு சொல்லி நினைச்சுக்கோ. இந்த அரசியல் காலத்தில் கடைசி வீடியோ நான் என்ன காரணம் போடுறேன்னு சொன்னால், மிச்சம் பேர் ஆயிரக்கணக்கான ஆட்கள் எனக்கு கோல் பண்ணுறாங்க, என்ன கொள்ளுவாங்களாம், பயணிகளாம் தெரிவிக்க கோட்டா போய் வந்தால் என்னே அடிச்சு போடுவாங்களாம். நீங்கள் உங்களுக்குடா அதே தைரியம் இருந்துச்சுன்னு சொன்னால், நான் இருக்கிறேன் கிராண்ட் பாஸில், நான் வெளியூரில் இருந்து கொண்டு பேசலை, நான் ஸ்ரீலங்கா கொழும்பு கிராண்ட் பாஸில் இருந்து கொண்டு என்ன கடவாசில் இருந்து கொண்டு பேசுகிறேன். எவனுக்காவது தில்லி இருந்தால் பதினேழாம் தேதிக்கு முந்தில்லை, இப்போவா பதினேழாம் தேதிக்கு புறவாரேண்டாவா, எவனுக்காவது தில்லி இருந்தா. அதே மாதிரி இந்த மெசேஜ் முழு ஸ்ரீலங்கா இருக்கிற எல்லாம் சிறுபான்மை மக்களுக்கும் பேசி சேர்றதுக்கு நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்க. அடுத்தது என்னென்று சொன்னால், இந்த கோட்டாபய ராஜபக்சகிட்ட இருக்கிறது ஞானசார, விமால் வீரவன்ச, மதுமாதவ் அரவிந்த், ரத்னஹாமதுரு, டேன் பிரியசாத், அமித் வீரசிங்க, நாமல் குமார், இப்படிப்பட்டவங்க எல்லாம் தான் இந்த கோட்டாபய ராஜபக்சையை வெத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் இவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பாடம் படிப்பிச்சு கொடுங்க. நீங்கள்வள் இணைய கொள்றதுக்கு முந்திட்டா அடே, நீங்கள்வள் உங்களோட உசிர்வலை பாதுகாத்துக்கோங்கடா. இந்த கோட்டாபய வந்து என்று சொன்னாடா உங்களோட சேர்த்து தாண்டா கொள்வாங்க, உங்களுக்காக தாண்டா நான் இவ்வளோ என் உசுரை தானே வச்சு இப்போ நான் பேசுகிறேன். அடே நான் கிராண்ட் பாஸ் இருக்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோ. இது என் கடை தைக்குது, கொஞ்சம் பாருங்கள் என் கடையை சரியா. இங்கனைக்கு தான் நான் இருக்கிறேன், வேற எங்கேயும் நான் போகல சரியா. எவனுக்காவது தில்லி இருந்துச்சுன்னு தான் அஸ்கர் ஃபுட் சென்டர் கிராண்ட்பாஸ் சரியா, எவனுக்காவது தில்லி இருந்துச்சுன்னா வாங்க. அடுத்தது என் கடையை நான் பெட் போடுறேன், என் கடை 3-4 கோடி ரூபா போகிறோம், கிராண்ட்பாஸ் சந்தில் இருக்குது. அடுத்தது என் வண்டி, இது வெதில் இந்த வண்டி, இது ரெண்டையும் நான் பெட் போடுறேன். எப்படி நீங்கள் போனாங்க லோயர் ஃபீஸை மட்டும், அடுத்தே 10 ரூபா சல்லிக்கு பெட் போடுறேன். இது எல்லாத்தையுமே எவனாவது தைரியம் இருந்தால் என்று சொன்னால் வாங்க, வந்து என்னோட பெட் போடுங்க. நாளை வேலை 6 மணி மட்டும் லோயரோடு வாங்க சரியா. அடே கோட்டாபய ராஜபக்ச வெத்த மாட்டான், அவன் துவேசக்காரன், அவன் முஸ்லீம்களை அழித்தவன், அவன் ஒரு சமூக விரோதி, அவன் தேச துரோகி, அவன் காரான உருவாக்கினவன். இதை எவனுக்கும் கொடுப்பை காட்டி கூடுங்க ஒன்று நான்.